Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த கடையில் மண்ணில் குழம்பு சட்டி வாங்கினேன். என்னோடய குழம்பு சட்டி வந்து தெரிச்சு போயிடுச்சு. நான் எப்போவும் இந்த கடையில் தான் வாங்குவேன், அதனால் சரி இப்போ இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நான் நன்னாரி சர்பத் காமிச்சேன் இல்லையா ஒரு எங்கள் ஊர் ஷாப்பிங்கில், அந்த சர்பத்தும் எந்த கடையில் வாங்கினேன், அங்கே சர்பத் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த குழம்பு சட்டி வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் தெரிச்சு போயிடுச்சு. அதனால் சரி ஊருக்கு போகிறோமே, இந்த கடையில் தான் நான் எப்போவுமே வாங்குவேன், சரி வாங்கிட்டு வரலான்னு. ஆனால் அந்த மாதிரி ஷேப்பில் இல்லை, இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குதுன்னு காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப பெரிய சைஸ் இருந்தது. நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் சின்ன சைஸ்னாங்க. அப்புறம் சின்ன சைஸ் வச்சால் தான் நம்ம வீடியோக்கெல்லாம் கரெக்டாக தெரியும். பெரிய சைஸ்னால் அவ்வளோ குழம்பு நான் வைக்க மாட்டேன், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் பெரிய சைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வேறு ஏதாவது சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க பண்ணலாம், கொஞ்ச நாள் பழக்கிட்டு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும்னாங்க. நான் வாங்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தரும் அதே மாதிரி குழம்பு சட்டி வேணும்னு பாருங்கள் பக்கத்தில் வாங்கிட்டுருக்காங்க. அவங்க மாவு ரைஸ் மில்லும் வச்சுருக்கிறதுனால அரைக்க வந்தவங்க. நான் வாங்கிறத பார்த்துட்டு அவரும் அதே மாதிரி சட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் அந்த கடையில் இருக்கிறவங்கக்கிட்டே நான் செக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து நல்லா இந்த மாதிரி சத்தம் கேட்குற பானை தான் நல்ல பானை, இதை எடுத்துக்கங்க நாங்க சரின்னு நான் இந்த ரெண்டு பானையும் எடுத்துக்கிட்டேன். நான் பெரிய சட்டி ஒன்றும் சின்ன சட்டி ஒன்றும் எடுத்துக்கிட்டேன். பெரிய சட்டி வந்து 100 ரூபாய்னாங்க, சின்ன சட்டி 90 ரூபாய்னாங்க. டோட்டலாக 180 ரூபா கொடுங்கன்னாங்க. நான் ரொம்ப பார்கெயின் பண்ணல, இதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததான் நம்ம சர்பத் கடையை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் ஃபேமஸ் சர்பத் கடை, போடுறாங்க பாருங்கள். இதுதான் வந்து நன்னாரி சர்பத். ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது, அதே கலர்லேயும் இருக்குது, நன்னாரியுடைய கலர்லேயும். இப்போ இந்த சர்பத்துக்கெல்லாம் வந்து இவங்க நார்த்தம்பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கடை ரொம்ப காலமாக எங்கள் ஊரில் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கூட்டமும் அதிகமாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸ் சர்பத் கடை. இங்கே நுங்கு சர்பத், இளநீர் சர்பத்து, விதவிதமாக ஏகப்பட்ட சர்பத் போடுவாங்க. இப்போ இந்த கோவிட் சமயத்தில் அவங்க கிளாஸில் கொடுக்காமல் இந்த மாதிரி கவரில் ஸ்ட்ரா போட்டு தான் கொடுக்குறாங்க. நல்லா நீட்டாகவும் சுத்தமும் தான் பண்ணுவாங்க, எதுவும் வராது. பாருங்கள், நார்த்தம்பழம் தான் புளிகிறாங்க. நான் கொஞ்சம் காமிக்க சொல்லி வீடியோ எடுத்தேன். நார்த்தம்பழத்தில் சர்பத் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் நார்த்தம்பழத்தை கட் பண்ணி உள்ளே வச்சுருக்காரு. நான் வந்து பெரிய பழமும் கொஞ்சம் காமிங்கன்னே பாருங்கள். நார்த்தம்பழம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து புளிஞ்சிட்டார். இப்போ ஐஸ் வேணும்னா ஐஸ் போட்டுக்குவாங்க. இந்த இதுதான் வந்து சர்பத்து, அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இளநீர் கேட்டோன்னா இளநீர் தண்ணியிலையும் போட்டு கொடுப்பாங்க. இங்கே ரோஸ் மில்க் இருக்குது, பாதாம் மில்க் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிரப்பும் விற்கிறாங்க. பாருங்கள், இந்த கவரில் தான் ஊற்றிட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்றாங்க. நமக்கும் குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இதுதான் அந்த கடை, அசோக் சர்பத்துன்னு. எப்போவுமே இந்த கடையில் கூட்டமாக இருக்கும், அதுவும் ஃபெஸ்டிவல் சமயம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கூட்டம். இங்கே தான் வந்து நான் அந்த நன்னாரி சிரப் பாட்டில் வாங்கினேன். நான் வந்து நன்னாரி சிரப் கலர்லேயே வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் ஊர் குலதெய்வம் கோயில். அங்கே சர்பத்தெல்லாம் குடித்து முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு தான் போனோம். பாருங்கள், வழி எவ்வளோ பசுமையாக இருக்குது. இப்போ ஊரில் வந்து அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நல்ல மரங்களெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கவே ஆசையாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி தான் அந்த கோவில் போனோம். எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ராங்கியம்ங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. அது வந்து கருப்பர் சாமி, பெரிய கருப்பர் சின்ன கருப்பர்னு ரெண்டு சாமி இருக்கும். அதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வம். அந்த கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த கோயிலை ரீச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த கோயிலுடைய நுழைவாயில். இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வரணும். அப்புறம் மெயின் கோயிலுக்குள்ளே நுழையிற இடத்துல ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய குதிரை இருக்கும். இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும்.
அதுக்குள்ளே தான் வந்து கோவில் இருக்குது, நம்ம உள்ளே போகணும். நான் வந்து மூலவரெல்லாம் எடுக்கலை, எடுக்கலாமோ என்னவோ தெரியல, அதனால் நான் மூலவரெல்லாம் எடுக்கலை. இந்த கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் எப்போ ஊருக்கு போகிறச்ச போவோம். இது வந்து சப்பாணி சந்நிதின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த கோயில் குளம், குளத்தோட கதவு தான். அதை தாண்டி போனோன்னா அங்கே வந்து கோயில் குளம் இருக்குது. அப்புறம் இது இந்த கோயில் வர்றவங்க தங்குற ரூமு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற சப்த கன்னிகள். சப்த கன்னிகள்லாம் டவுனில் இருக்க ரொம்ப கோயில்கள் இல்லை, கிராமத்தில் இருக்க எல்லா கோயில்லையுமே இந்த சப்த கன்னிகள் இருக்கும். சப்த கன்னிகள்லாம் ஐந்தாவது கன்னி தான் வந்து வாராகி. இப்போ வாராகி தானே எல்லோரும் ரொம்ப கும்பிட்டுட்ருக்கோம். அந்த வாராகி கூட இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம அம்மன் கோவில், கிராமத்து கோவில்களில் தான் வந்து நம்ம இந்த சப்த கன்னிகளை பார்க்க முடியும். இங்கே கூட மாங்காடு திருவேற்காட்டிலெல்லாம் இருக்குது. அப்புறம் இது அம்மன் சந்நிதியோட கோபுரம். இது இங்கே ஒரு அம்மன் இருக்குது, அந்த சந்நிதியோட கோபுரம். அப்புறம் நான் அப்படியே அந்த இதெல்லாம் சுற்றி வரேன். கோவிலை ஏகம்மன் சொல்லிட்டு இங்கே ஒரு அம்மன் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த தனித்தனி சந்நிதிகள் அந்த கோயிலில் உள்ள. அப்புறம் இது வந்து மடப்பள்ளி. இங்கே தான் பிரசாதமெல்லாம் செஞ்சு விசேஷமாக செய்கிறவங்கள்லாம் இங்கே தான் சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பனை மரம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்னதாக இருந்தது, அப்போ வேண்டிக்கிட்டு இந்த பனை மரத்தில் கட்டி விடுவாங்க, நினச்சதெல்லாம் நடக்கும்னு. இப்போ பார்த்தா அந்த பனை மரம் ரொம்ப உயரமாக பெருசாக வளர்ந்துருச்சு. அப்புறம் அங்கே பார்க்குறது ஒரு குதிரை சிலை. இங்கே வந்து பெருமாள் எல்லாமே இருக்குது, பிள்ளையார், முருகன், எல்லா சாமிகளும் இருக்குது. நாங்கள் ஊருக்கு போகிறச்சு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஊருக்கு போயிட்டு வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கூட போயிட்டு வந்துட்டேன். எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் தான் ஃபோனில் டிராஃப்டில் இருந்தது பார்த்தேன், சரி இதை அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவோன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.